ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னம். ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த இனிய வணக்கங்கள். ரிஷபம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு ஜனவரி 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை நவகிரகங்களின் நிலைப்பாடுகளை ஆராய்ந்து பார்க்கின்ற போது கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் கோலங்களாக மாறிவிடாமல் இருக்க பல்வேறு வகையில் முயற்சி செய்து பலத்தை இழந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது இழந்த பலம் அனைத்தையும் மீட்கும் தருணமாகவும் நல்ல நேரம் பிறக்கும் தருணமாகவும் எவையெல்லாம் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ரிஷபம் லக்னம். ரிஷபம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் உறுதியாக நல்ல பல மாற்றங்களும் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை தெளிவாக 9 கிரகங்களின் சஞ்சார நிலைப்பாடுகளும் உறுதி செய்கின்றன. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய மனோகாரகனான சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் ஆகிய குடும்பம் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கப் போகிறார். பிறகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகம்ஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். இவ்வாறான உங்களுடைய ராசிக்கு இந்த 3 இடங்களில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான தருணமாக கருதப்படுகிறது. சந்திர பகவானின் சஞ்சார அமைப்புகள் காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் தனங்களும் பணங்களும் கிடைப்பது மட்டுமில்லாமல் பெருமளவிலான அபாரமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக சந்திரனின் அமைப்பு கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிகமாக ஏற்படக்கூடிய அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். எனவே பல விஷயங்களில் இருந்து வந்த பல காரிய தடைகள் விலகி நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது. ஏனென்றால் உங்களுடைய ராசியான ரிஷபம் ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக வலுவாக உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தன சகாய சுகம்ஸ்தானத்தில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடத்தில் பயணிக்கப் போவது பல்வேறு வகையில் நன்மையையும் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. எனவேதான் குடும்பத்தில் மூத்தவர்களுடைய ஆலோசனைகளை அறிவுரைகளை கேட்டு செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இந்த காலகட்டத்தில் பதட்டமாக எந்தவிதமான காரியத்தையும் மேற்கொள்ளாமல் நிதானமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் உறவு முறைகளில் நல்ல ஒரு அணுகுமுறையும் நிதானமாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய பக்குவமான மனநிலையும் கிடைப்பதற்கான எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கின்றது. மேலும் இந்த தருணத்தில் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராகு மிக வலுவாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அருமையான அற்புதமான முறையில் பல்வேறு விதமான நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமர்ந்திருக்கிறார். ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் மனதில் ஏற்படக்கூடிய குழப்பமான சிந்தனைகள் அனைத்தும் விலகி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. இந்த தருணத்தில் உங்களுடைய கனவுகள், கற்பனைகள், ஆசைகள், எண்ணங்கள், அபிலாசைகள் போன்ற எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பூர்வீக சொத்துக்கள், குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய சங்கடகரமான நிகழ்வுகளில் நல்லதொரு மாற்றத்தையும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றலையும் மோட்சகாரகரான கேது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ராகுவின் அமைப்பு காரணமாக உடல் நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள், தொந்தரவுகள் குறைந்து மறைந்து விலகும் என்பது மட்டுமல்லாது வருமானத்தை உயர்த்தி கொள்ள வாய்ப்புகளையும் யோகங்களையும் உங்களுடைய வழியில் அருள்கிறார். பொதுவாக ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் நற்பலன்களை மட்டுமே அபரிவிதமாக கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் கருத்தாகும். ஆக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் திட்டமிட்டபடி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் வாரிவழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான அமைப்பில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாது கிரகங்களுக்கெல்லாம் அரசனாக கிரகங்களை உருவாக்கிய தகப்பனாக ஒளியின் ஊற்றாக இருக்கக்கூடிய கிரகமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பயணிக்கிறார். இந்த தருணத்தில் வீண் அலைச்சல்கள் குறையும். வீண் ஏமாற்றத்தில் நல்லதொரு மாற்றம் ஏற்பட போகிறது. மற்றவர்களை நம்பி ஏமாந்த சூழ்நிலையில் தற்போது அவை நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது.
ஏனென்றால் கனவுகள் நிஜமாக நீங்கள் முயற்சித்ததன் காரணமாக நீங்கள் இழந்த பலத்தை திரும்ப பெறுவதற்கான ஏற்ற ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை சூரியன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார். சூரியனின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாமிடமான வேலை தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் ஆட்சிபலம் பெற்று இருப்பது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான கூடுதல் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. மன அழுத்தங்கள் நிறைந்த காரியங்கள் அனைத்திலும் மன அழுத்தத்தை விளக்கி தெளிவுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது. வீண்வாக்குவாதங்களை தவிர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக சனி பகவான் உருவாக்கி கொடுக்கப் போகிறார். உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான எரிச்சலான சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு இனிமையாக மாறுவதற்கான வாய்ப்புகளை உங்களுடைய ராசிக்கு பத்தாமிடமான ஜீவனஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் உறுதி செய்கிறார். சனி பகவானின் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் பொதுவாகவே வேலை இல்லை வருமானம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுடைய ராசிக்கு 2, 6, 10, 11 ஆகிய இடங்கள் வலுவிழந்து காணப்படும் போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் இந்த தருணத்தில் சனி பகவான் மிக வலுவாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். எனவே உங்களுடைய உத்தியோகம் ரீதியாக தொழில் ரீதியாக சிறந்த மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்திற்கு மூலதனமிடக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான சிறந்த தருணமாக கண்டிப்பாக அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆக நீங்கள் இழந்த பலத்தை மீட்டு உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய தருணங்களாக இந்த வார காலகட்டம் அமைகிறது. பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான பெருங்குண்ட பணப்புழக்கத்திற்கு காரணகர்த்தாவான குருபகவான் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். வருகின்ற ஏப்ரல் மாதம் நிகழவிருக்கின்ற குருபெயர்ச்சியின் போது குருபகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைகிறார். குருபகவான் உங்களுடைய ஜென்மராசிக்கு வருவது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை என்றாலும் குருபகவானின் பார்வையில் உங்களுடைய ராசியின் அதிபதியான சுகாதிபதியான சுக்கிரன் பகைகிரகமாக கருதப்படுகிறார். எனவேதான் இந்த தருணத்தில் குருபகவான் ஜென்மராசியை நோக்கி நகர்ந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை. மேலும் இந்த தருணத்தில் மற்றவர்களிடம் உங்களுடைய திறமைகளை ஒப்பிடும் ஒரு செயலில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். படிப்பு, வேலை, உறவு, திறமை, அழகு, மதிப்பெண் போன்ற அனைத்து விதமான விஷயங்களிலும் ஒப்பிட்டு வந்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு அடித்தளமாக அமைவது இந்த ஒப்பிடுவதால் தான் என்று கருதப்படுகிறது. அவற்றில் நல்லதொரு மாற்றம் கிடைப்பதால் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான தருணமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது என்பது மட்டுமல்லாது பிடிவாதமாக நல்லபல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. நிதிரீதியாக ஏற்பட்ட சங்கடங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் விலகும். பல்வேறு வகையில் பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக அமைகிறது. விலகியிருப்பது புறக்கணித்த சூழ்நிலை போன்ற அனைத்தும் தற்போது மாற்றத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்ட முன்னேற்றத்திற்காக கண்டுகொண்டிருந்த கனவுகள் நிஜமாகக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றது. இந்த வாரத்தில் பல்வேறு கிரகங்களின் அமைப்புகளை பார்க்கும்போது அதீத அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் கூட ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணமாக இந்த வார காலகட்டம் அமைவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக செவ்வாய் உங்களுடைய ராசியின் அதிபதியான சுகாதிபதியான சுக்கிரன் வித்யாகாரராக இருக்கக்கூடிய புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் 3 கிரகநிலைகள் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகைகளில் ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகளையும் குற்ற உணர்வு சற்று தலைதூக்குவதற்கான வாய்ப்புகளையும் எதற்கெடுத்தாலும் முன்கோபப்படுதலையும் மற்றும் வீண் வாக்குவாதங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் தவறான தொடர்பு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்துகின்றன. எனவேதான் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இதுபோன்ற பணிகளில் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் தவறான சவகாசத்தின் காரணமாக சில சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது. மற்றபடி பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. கண்டிப்பாக பல்வேறு விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்து வந்த மன அழுத்தத்தில் மாற்றங்கள் ஏற்படும் தருணமாக அமையும்.
மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து உங்களுடைய குலதெய்வத்திற்கு தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள், அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இப்படி வழிபாடுகள் செய்வதன் மூலமாக நீங்கள் நினைத்த காரியங்களில் நல்ல பல வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.